எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ கும்பன் வந்து எங்களை விட்டு போயிட்டா அப்படி, நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டு அப்படி. இந்த தருணத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நாய் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க, காசு கொடுத்து வாங்குறீங்க, இலவசமாக கிடைக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் அந்த நாய் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட 100% உண்மையாக இருக்குது. அதனால் அந்த நாய் வந்து, நாயில் என்ன குறை என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும், உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கும், உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த லாயல்ட்டிக்கும், அதுக்காகவாவது நம்ம அதை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணுங்க. கும்பன் வந்து வந்த புதுசில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இருந்தான், கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தான். அப்புறம் அன்புக்கு கட்டுப்பட்டு அவனும் நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய, உலகத்தில் யாருமே காட்ட முடியாத அன்பை காட்டக்கூடிய விலங்குகள் நாய்கள். கும்பன்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமான ஒரு சோழிங்க. அவன் வந்து அவனை மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பீயிங் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஆக்டிவான ஆள். இப்போ 10 வயசில் தவறி இருக்கான். கேன்சர் 6 மாதமாக அவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது. நம்மளும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அது பலனளிக்காமல் தான் இறந்துட்டா. அப்படி நான் வந்து இந்த கேன்சர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நிறைய இடத்துல ஷேர் பண்ணல. காரணம் வந்து கும்பனுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. எல்லாருமே அவன் அந்த கம்பீரத்தோடு மட்டுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அது ஒரு காரணம். இன்னொன்று, கேன்சர்லேருந்து அவனை மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அதனால் அது சம்மந்தமாக எந்த பதிவுகளும் நான் போட விருப்பப்படலை. ஏன் கேன்சர் வந்துச்சு, கேன்சர் அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமாக நான் இவனை வச்சு கண்டிப்பாக நான் வீடியோ போட மாட்டேன். இது சம்மந்தமாக பேச மட்டும் வேணால் செய்கிறேன், முடிஞ்சளவுக்கு அனுபவத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன். பட் அவனுடைய அந்த கஷ்டப்படுற காலத்தில் அவன் எப்படி இருந்தான்ங்கிறத எல்லாருக்கும் நான் காட்ட விரும்பலை. அதனால் யாருமே தயவு செஞ்சு எனக்காக இந்த இரங்கல் பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதில் எல்லாருமே வந்து அவனுக்காக வருத்தப்படுறீங்க, அவனுக்காக அவன் ஆன்ம சாந்தி அடையணும்னு வாழ்த்துறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றிகள். நீங்கள் அதை எனக்கு பண்ணிங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கேன்சருங்கிற நோய் ஏன் வருது, இது வந்தால் என்ன பண்ணணும், இதை பற்றின பதில்கள் சொல்கிற மனநிலைமையில் நான் இல்லை. அதனால் அது சம்மந்தமான கேள்விகள் கொஞ்சம் தவிர்த்துக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் நான் வந்து என்னோடய துக்கத்தை வந்து பகிரணுங்கிறக்காகத்தான் நான் இது போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு துக்க நிகழ்வுங்கிறனால என்னால் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற நிலைமையில் நான் இல்லை. அதனால் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாருமே இது சம்மந்தமான ஒரு கேள்விகள் இல்லை விளக்கங்கள் வேணும்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் இதிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் போடுறேன். அவனுக்காக ப்ரே பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த நன்றிகள். என்னுடைய மிக மிக கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அதுக்கு. வணக்கங்க.